அனைவருக்கும் வணக்கம். தற்காலிக ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கும் புதிய முறை முழு விவரத்தை காண்போம். 1/6/2022 தேதியில் தொடக்க கல்வி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வரும் ஊராட்சி ஒன்றிய, நகராட்சி, அரசு தொடக்கநிலை மற்றும் நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் உள்ள காலியான இடைநிலை, பட்டதாரி, முதுகலை ஆசிரியர்கள் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் மட்டுமே நிரப்ப வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமாக விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ உரிய கல்வி தகுதி சான்றிதழ்களுடன் தொடர்புடைய மாவட்ட அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேற் சொன்னவாறு மாவட்ட கல்வி அலுவலர் பெறும் விண்ணப்பங்களை விண்ணப்பதாரர் தற்காலிக நியமனம் கோரும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலரிடம் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள்: 4/7/2022 முதல் 6/7/2022 மாலை 5 மணிக்குள். பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்களை கூர்ந்தாய்வு செய்து விண்ணப்பங்களின் விவரங்களை இணையதளத்தில் உள்ள கூகுள் ஷீட் படிவத்தில் முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிக்கல்வி ஆணையரகத்தில் அளிக்க வேண்டிய நாள் 6/7/2022 மாலை 8 மணிக்குள். விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை மின்னஞ்சல் வாயிலாக தொடர்புடைய கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். கல்வி தகுதிகள்: இடைநிலை ஆசிரியர். 30/1/2020 படி வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதிகள்: ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் அதேபோன்று 30/1/2020 படி வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதிகள்: ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முதுகலை ஆசிரியர்கள் அதேபோன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 30/1/2020 படி வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதிகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முன்னுரிமை: ஒரு காலி பணியிடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது பின்வரும் முன்னுரிமை பரிசீலிக்க வேண்டும். வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன் ஆர்வலராக பணிபுரிந்து வருபவர்கள் இல்லையெனில் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்கலாம். முதுகலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ்கள் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். மேற்குறிப்பிட்டுள்ள அனைத்து தகுதிகளும் இருப்பவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிட ஏதுவாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மின்னஞ்சல் முகவரியினை செய்திக்குறிப்பில் தெளிவாக குறிப்பிட வேண்டுமென்று இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.